சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள தளபதி விஜய் அவர்கள் அவர் வீட்டில் போயே வந்து சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு அண்மை செய்தி இப்போ வந்து கிளம்பியிருக்கு. இது பற்றி எல்லாருமே பேசிகிட்ருக்காங்க. ஸோ வந்து என்னங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்ல போகிறோம். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நடிகர் விஜய் அவர்களுடைய பையன் சஞ்சய் அவர் வந்து முதல் திரைப்படம் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. அது வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுடைய இதில் வந்து இப்போ வந்து போக போகுது சரிங்களா. நேற்று வந்து அவங்க அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணலாம் விட்டாங்க. அதுலேருந்து எல்லாமே அந்த டாக் தான் விஜய் அவர்களுடைய பையனுடைய ஃபஸ்ட்டு படம் சொல்லிட்டு. இதுக்கு ஆல்ரெடி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவர்களுடைய பையன்கிட்ட வந்து ரஜினி சார்ட்டை போயிட்டு வந்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்கணும், அதுக்கு முன்னாடியே வந்து ரஜினி சார்ட்டை வந்து நீ வந்து ஃபோனில் வந்து பேசு அப்படிங்கிற மாதிரிலாம் விஜய் சார் சொல்லியிருக்கார் போல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சஞ்சய் அவருமே சரி ரஜினி சார்ட்டை வந்து பேசியிருக்காரு, ரஜினி சாருமே வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரிவிச்சிருக்காரு. அதையும் தாண்டி விஜய் அவர்களே ரஜினி சார்ட்டை சொன்னாரா, ஒரு நாள் நானும் பையனும் வந்து வீட்டுக்கு வந்து நேரில் வந்து உங்களை பார்க்குறோம் சார், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காராமா. இப்போ வந்து விஜய் அவர்கள் கொஞ்சம் வந்து பிஸியாக வேறு வேறு இடங்களில் இருந்துட்டுருக்கனால வந்து இப்போ வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னும், ஒன்ஸ் அவர் வந்து ஃப்ரீ ஆகி சென்னைக்கு வந்து ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட வீட்டில் போயிட்டு விஜய் மற்றும் அவருடைய பையன் ரஜினி சாரோட வீட்டில் போய் பார்த்து அவர்கிட்ட வந்து பிளஸ்ஸிங்ஸ் வந்து வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறத வந்து ஒரு வேலையாக வச்சுருக்காங்களாமா. ஸோ அப்படிங்கிற ஒரு அண்மை செய்தி தான் இப்போ வந்து கிடச்சிச்சு. பிகாஸ் உங்களுக்கு தெரியும், தமிழ் இண்டஸ்ட்ரியில் புதுசாக யார் வந்தாலுமே அது மெயினான ஆட்களுடைய பசங்க யாராக வந்தால் ரஜினி சாரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறது வழக்கம். சங்கர் அவர்களுடைய மகள் வந்து நடிக்க வந்தாங்கள் அதித்தி சங்கர், அப்போலாம் ரஜினி சாரை பார்த்து எல்லாமே ஆசீர்வாதமாக வாங்கிட்டு வந்தாங்க. அதே இது மாதிரி தான் இதுவும். ஸோ விஜய் அவர்களுடைய பையனும் ரஜினி சாரோடைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து வேகணும் வேங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு. அதனால வந்து ரஜினி சாரை நேரில் மீட் பண்ணுறதுக்கான அந்த ட்ரை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் விஜய் அவர்கள் இங்கே வந்து ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறமா ரஜினி சாரை போயிட்டு வந்து மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் இப்போ வந்து வெளியான ஒரு தகவலாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இது வந்து ஒரு பெரிய விஷயத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா, சும்மா இதோட ஃபோட்டோ கூட வெளியே வரதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. மீட் பண்ணால் கூட அப்படி தான் இருக்கும், ஏன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமாக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கூட வெளியே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஓகே. ஸோ பார்க்கலாம். அது போக சர்ச்சை நிறைய இடத்துல விஜய் அவர்களுடைய பையன் உள்ளே வந்தது நெப்போட்டிசம் அந்த டிசம் இந்த டிசம்னு, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. உள்ளே வரட்டும், யாரை வேணால் வரட்டும், படம் எடுக்கட்டும், படம் நல்லா இருந்தால் பார்ப்போம், இல்லைனா தூக்கி போட்டு மிதிப்போம், அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது இல்லை. ஸோ வந்து இதெல்லாம் சாதாரணமாக நம்ம வந்து பார்க்குற ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து பார்க்கணும். இதெல்லாம் பெரிய விஷயமா ஆக்கக்கூடாதுங்கிறது நான் வந்து கேட்டுக்கிறேன். எத்தனை நடிகர்களுடைய பையன் வந்து இங்கே நடித்து பெரிய சூப்பர் ஹீரோ ஆனாங்க, பல பேர் காணாமல் போயிருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் விடுங்க. ஸோ உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.